வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வெள்ளைப்பூடு ஊறுகாய் தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரெண்டு கைப்பிடி வெள்ளைப்பூடு, ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளியும் எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து வறுத்து அரைச்சி பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வெள்ளைப்பூடு போட்டு கிண்டிக்கிறலாம். கொஞ்சம் லைட்டாக வதங்கினதும் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும், இல்லாட்டி தீஞ்சு போயிடும். நான் ஒரே கையிலையே கேமரா பிடிச்சிக்கிட்டு செஞ்சதுனால கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் ஒரு மாதிரி வந்திருக்கு, தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. இது வந்து நம்ம அந்த அரைச்சி வச்சோம்ல அந்த வெள்ளைப்பூடு புளி, அதை வந்து இந்த இப்போ வதங்கின வெள்ளைப்பூடு கூட சேர்த்து போட்டு கிண்டிக்கலாம். இப்போது புளி போட்டிருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் அது எண்ணெய் பிரிஞ்சு வேகணும். புளி வாசம் போகிறதுக்காக லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கடைசியாக நம்ம அந்த வெந்தயமும் கடுகு பெருங்காயம் மூணையும் வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியை போட்டு கிண்டிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிய வேக விட்டுருவோம். நல்லா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சுன்னா இந்த ஊறுகாய் வெள்ளைப்பூடு ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர தட்டிக்கும் கிண்டி விட்டலாம், கைவிடாமல் கிண்டுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா, ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.